வந்து பாத்தீங்கன்னா பீட் நூடுல்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி காலையில் பண்ண சப்பாத்தி வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி வந்து பண்ண போறோம். சோ இது வந்து வேஸ்ட் பண்றது வேணாம். இது வந்து எப்படி செய்யறது இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பசங்களுக்கு நம்மளுக்கு எல்லாமே டேஸ்ட் சூப்பரா. சோ ஆயில் ஆயிலுக்கு ஆயில் கொஞ்சம் போடுறேன். கொஞ்சமா வந்து போடுங்க, அதிகமா வந்து போடாதீங்க. சோ கொஞ்சமா வந்து சேகம் போ. இது வந்து நல்லா காஞ்சி பிறகு காயட்டும். காஞ்சி பிறகு இது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தில வந்து உப்பு கண்டென்ட் இருக்கும். உப்பு வந்து போட்டு தான் சப்பாத்தி செஞ்சிருக்கோம். சோ பாத்து வந்து போட்டுவாங்க, அதிகமா வந்து ரொம்ப அதிகமாக வேண்டாம், லைட்டாக. ஓகே போதும். எவரே சாட் மசாலா அண்ட் இது நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டா சாஸு. ஸோ இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கெச்சப் வந்து போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து போதும். டமாட்டா கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நல்லா சாட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே ஃபைன், இது எல்லாமே ஆயிடுச்சு. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சு நூடு சப்பாத்தி வந்து போட்டு அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணினாலே போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து கரெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. வாவ், எம்மியா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட வீட் நூடுல்ஸ். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது கூட ஒன்றா புதினாலாம் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் ஆட் பண்ணல. ஏன்னா என் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, அதுதான் ஆட் பண்ணல. ஸோ புதினா கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, பட் நான் வந்து ஆட் பண்ணல. ஸோ நம்மளுக்கு வந்து சுவையாக சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்தால் விசில் அடிக்காதீங்க. இது மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்வீட் செய்கிறத விட இது வந்து ஈஸியாக இருக்கும். பசங்களும் வந்து சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மை ஷோ. நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நம்ம வந்து மிக்ஸி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் போட்டுக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் இது வந்து கலெக்ட் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி வந்து லிக்விடாக இருக்குது. நான் கடாயில் போட்டு போகிறேன். நான் வந்து கொத்தரக்காய் செய்யணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து பிடிச்சிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதுக்கு வந்து தூள் விடலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இது வந்து நல்லா வந்து வேகட்டும். நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனானா ஸ்டீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக தேவை, இன்கேஸ் ட்ரையாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மை ஷோ. நம்ம வந்து ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன், நேச்சுரலான ஹேர் பேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆலுவரா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது மேலே இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நேச்சுரல் வண்ணம் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஹோம்மேட் பவுடர். இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா நேச்சுரலான ஹென்னா அந்த அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா எலுமிச்சங்காய் அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அதுங்கெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது போகிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து டார்க் ஆகுது, அப்புறமா வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வந்து சால்வ் ஆகும். ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். பார்த்திங்கன்னா இது மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் வந்து அரைச்சிடணும். ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிங்கனாக்கா நல்லா வந்து பிளாக் டார்க்கான ஹேரு அப்புறம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹென்னா வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஸோ வீட்டில் வந்து இதே மாதிரி போட்டுக்கலாம். பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகணும்னு இருக்கும். ஸோ வெயிட் லாஸ்க்கு அண்ட் தென் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை இஷ்யூஸ் இருக்கிறவங்க அண்ட் தென் ஸ்கின் வந்து க்ளோ ஆகணுங்கோ, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் இது வந்து போடுங்கோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு அண்ட் தென் கர்ப்பப்பைக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸாக இருக்கும். ஸோ எல்லோருமே வந்து குடிக்கலாம். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து புழிஞ்சிட்டு அது வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அது வந்து ஃப்ரிட்ஜில் எங்கே ஸ்டோர் பண்ணி வைங்கோ, இது வந்து யூஸ் ஆகும் போட்டுக்கோங்கோ. பார்த்திங்கன்னா சீரகம் சோம்பு போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சிக்கிட்டோம். ஸோ ஹாட் வாட்டர் வந்து போடுங்க. பார்த்திங்கன்னா செம்ம ஹாட்டாக இருக்கும். இந்த வாட்டர் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த ஹைபிஸ்கஸு லெமனோடலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் வைங்க, அப்புறம் வந்து குடிக்கலாம். பாருங்கள் இது கலர் வந்து டோட்டலாகவே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இன்னும் விட்டிங்கன்னா இன்னும் வந்து கலர் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து விடுங்க. நம்ம வந்து அப்படியே வந்து டைரெக்டாக கூட கொதிக்க வைக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அது டைம் எடுத்து அப் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இப்படியே போட்டு வச்சுருவேன். எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சுக்கிட்டு வந்து குடிச்சிருவேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து குடிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து குடிச்சினேருந்தால் அதுக்குள்ளே வந்து இது ஹீட் வந்து கம்மியாகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குட் வெயிட் லாஸ் அண்ட் தென் கிட்டத்தட்ட ஒரு 10 டிசீஸ் வந்து கம்மியாகும். ஸோ வெயிட் லாஸு, ஸ்கின் அலர்ஜிஸு, அண்ட் தென் கர்ப்பப்பை இஷ்யூஸு, அண்ட் தென் இர்ரெகுலர் பீரியட்ஸு, ஸோ எல்லாத்துக்கும் வந்து குட் மெடிசன். ஸோ கண்டிப்பாக ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மை வெல்கம் டு மை சேனல். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் இருக்கும். ஈவன் நானும் வந்து ஃபேஸ் பண்ண அந்த ப்ராப்ளத்தை. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் பாட்டி வந்து இது தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பனானா ஸ்டீம். ஸோ இது வந்து நல்லா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டிங்கன்னா நார் வந்து வரும். பட் அது வந்து எடுக்காதீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், நார் வந்து அப்படியே இருக்கும். ஸோ நார் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். இந்த நாரோட நல்லா இதை வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி குடிக்கலாம். ஸோ கொஞ்சம் பெப்பரு, சீரகம், அப்புறமா கொஞ்சம் லெமன் பூஞ்சிட்டு ஜூஸ் மாதிரி அர்லி மார்னிங் குடித்தா இன்னும் நெல்லுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி டெய்லி வந்து குடிக்கிறதுக்காகாது. ஸோ இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா பண்ணுங்கோ. ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பாயில் பண்ணி சாப்பிட்றதோ அது மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாது ப்ரெக்னென்சி டைம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஆயில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து காயட்டும். ஸோ ஆயில் வந்து லிமிட்டடாக போட்டுக்கோங்க. பிகாஸ் என்னத்துக்குன்னா நம்ம வந்து கலக்காப்பருப்பும் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிலே வந்து கலக்காப்பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம கம்மியாக போட்டுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஆயில் வந்து நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா கடுகு, கடுகு வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காயணும். ஸோ இது வந்து கடலப்பருப்பு வந்து டேஸ்ட்காக வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வரட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுவும் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம பனானா ஸ்டீம் வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இந்த ஸ்டேட் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து அந்த கருவேப்பிலை ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கிறிஸ்பி ஆகாமல் வந்து க்ரீனிஷாக இருக்கும். அது வந்து அப்படி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இருக்குது. அது இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அது வந்து கிறிஸ்பியாக வந்து எண்ணெயில் வாரிங்ஸ்னால் நல்லா இருக்காது. இப்போ வந்து போடுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணுறோம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வதங்கட்டும். கொஞ்ச நாள் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து ஆட் பண்ணுறோம். மிளகா பொடி வந்து ஆட் பண்ணணும். இதோ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ நல்லா வந்து போட்டுடுங்க. நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் போட்டுட்டு நல்லா வந்து மசி வச்சிடலாம். ஸோ நல்லா வந்து ஒரு 5-6 விசில் வந்து வரட்டும். விசில் வந்து வந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கழுவி விட்டுட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசில் போட்டுட்டு நம்ம வந்து இது வந்து இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 விசில் வந்து வரும். 4-5 விசில் வந்து வந்த பிறகு நம்ம வந்து கீழே இறக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து வரதுக்கு ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு 4-5 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இது வந்து கலக்காப்பருப்பு வந்து வறுத்துக்கணும். கேஸ் வந்து ஆஃப் பண்ணியிருப்பாரு. நீங்கள் ஒரு விசில் வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வரலன்னு இருக்கோம்.
இது வந்து கலக்கிடலாம் பாருங்க தண்ணி வந்து லிக்விடா இருக்கு நான் கடாயில போட்டு போறேன் நான் வந்து கொத்தரக்காய் செய்யணும் சோ இது வந்து பாத்தீங்க கடாயில வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம் பாத்தீங்களா மிக்ஸில வந்து பொடிச்சுக்கணும் சோ இந்த அளவுக்கு வந்து ஆயிருக்கு இல்லையா சோ நம்ம வந்து பாத்தீங்கனா இது வந்து அதுக்கு வந்து தூள் இடலாம் சோ இத நம்ம வந்து சீர் வந்து நல்லா வந்து வேகட்டும்